வேலை இல்லைங்கிறத உறுதி பண்ணிடணும். அதில் தான் ஞானம் லிபரேஷன் எல்லாம் இந்த கோட்டுக்கு இந்த பக்கம்தான், முதல்ல கோட்டுக்கு இந்த பக்கம்தான் நம்ம பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணணும்னு என்ன என்ன அர்த்தம்னு சொன்னால் அதை புறக்கணிக்கிறது தான். எல்லா சூழ்நிலையிலையுமே ஏதாவது ஒரு எமோஷன் வருது, பயம் வருது, வருத்தம் வருதுன்னு சொன்னால் நமக்கு கண்ணுக்கு எதிர்ந்துச்சுன்னா பயம் வருத்தம் தான் கண்ணுக்கு தருது, அதுதான் நமக்கு போதமாக தருது. அது அங்கே மேட்ரு இல்லை, நீங்கள் அந்த அது பக்கத்தை டீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னு ஒன்று பாருங்கள். இந்த காரணம் தான் அதை கொண்டு வருது வழிய இதெல்லாம் விளைவு. இப்போ இதை வந்து நாம் எல்லா ஞானிகளும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இதை தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் நிறையா பேர் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்படி நாமக்கு அடிபட்டு 40 வருஷம் அடிபட்ட மாதிரி நிறையா பேர் அடிபடாமல் இருந்ததுனால அவங்க ஏதோ மேம்போக்காக அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கருத்துக்களை சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் சொன்னவங்கெல்லாம் பெரிய பெரிய ஞானிகள். ஏன்னா ஞானம்ங்கிறது வந்து நம்ம ஏதோ ஒரு எட்டாக்கனியாகவே ரொம்ப காலமாக கருதிக்கிட்டு இருக்கிறோம். நான் அப்படி தான் கருதிக்கிட்டு இருந்தேன். அந்த பயணத்துக்கு முடிவே கிடையாதோன்னு நினைக்கிற மாதிரி தான் இருந்தது. இப்போ நம்ம வந்து ஞானம்னா என்னென்னு புரிஞ்சுக்கிட்டோம், லிபரேஷன்னா என்னென்னு புரிஞ்சுக்கிட்டோம். அந்த அதான் நம்ம என்ன போட்டோம், ஒரு கோடு போட்டோம். கோட்டுக்கு இந்த பக்கம் நாம இருக்கோம், கோட்டுக்கு அந்த பக்கம் செயல் இருக்குது. இப்போ இந்த பக்கம் வந்து இந்த நான்கிற பக்கத்தில் தான் நம்முடைய அனுபவங்கள் எல்லாமே இந்த நான்கிற பக்கத்தில் தான் இருக்குது. இந்த அனுபவங்களை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சுக்கிடணும். அவ்வளோ அந்த பக்கத்தை வந்து நம்ம எட்டியே பார்க்கக்கூடாது. இப்போ நமக்கு வந்து அங்கே ஒன்றும் அகத்தில் வேலை இல்லை, புறத்தில் தான் வேலை இருக்குன்னு சொன்னாலும் கூட இப்போ ப்ரைமரியாக நாம் என்ன சொன்னால் அகத்தில் வேலை இல்லைங்கிறத உறுதி பண்ணிடணும். அதில் தான் ஞானம் லிபரேஷன் எல்லாம் இந்த கோட்டுக்கு இந்த பக்கம்தான், முதல்ல கோட்டுக்கு இந்த பக்கம்தான் நம்ம பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணணும்னு என்ன என்ன அர்த்தம்னு சொன்னால் அதை புறக்கணிக்கிறது தான். அதை புறக்கணிக்க கற்றுக்கிடணும். உலகத்தை புறக்கணிக்க கற்றுக்கிட வேண்டாம். உலகத்தை நம்ம கையில் எடுத்துக்கிடுவோம், அதை நம்ம கொஞ்சம் லேட்டராக பார்ப்போம். என்ன செயல் செய்யணும், என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அது கூட ரெண்டாம் பட்சமாக கூட எடுத்துக்கிடுங்க. இப்போ பிரதானமாக என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த அகத்தை நம்ம புறக்கணிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு சூழ்நிலையிலையுமே ஏதாவது ஒரு அனுபவம் வரும். பயம் வருது, வருத்தம் வருது, கோபம் வருது. நமக்கு என்ன தோணும், இதெல்லாம் தேவையில்லாத உணர்வுகள் வந்தது, இது நமக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது, ஒரு அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, ஒருத்தர் சொல்கிறாரு இந்த நெருப்பை கொஞ்சம் அணைப்பான்னு சொல்கிறாரு. நம்ம எதை வச்சு அணைக்கிறது, கையை வச்சே அணைச்சிருன்னு சொல்லி சொல்கிறோம். அவர் கையை கொண்டு விட்டு அட்டினா நெருப்பு சுடுது, கிட்டே கையை கொண்டு போகவே முடியல, நெருப்பு சுடுது சொன்னால் நம்ம என்ன கையை வச்சு அணைக்கணும்னு சொன்னால் நெருப்பு போய் வேறு நம்ம அந்த நெருப்பை போய் அணைக்கிறதுக்குங்கிறது இல்லை. அந்த சுவிட்சை அணைக்கணும், சுவிட்சை தான் ஆஃப் பண்ணணும், அவ்வளோதான். அப்போ அதுக்கு காரணமானதை நீங்கள் ஆஃப் பண்ணணும். மொழியே இது நெருப்பு அணைக்கிறதுங்கிறது நெருப்பை போய் டீல் பண்ணுறது இல்லை. எல்லா சூழ்நிலையிலையுமே ஏதாவது ஒரு எமோஷன் வருது, பயம் வருது, வருத்தம் வருதுன்னு சொன்னால் நமக்கு கண்ணுக்கு எதிர்ந்துச்சுன்னா பயம் வருத்தம் தான் கண்ணுக்கு தருது, அதுதான் நமக்கு போதமாக தருது. அது அங்கே மேட்ரு இல்லை, நீங்கள் அது பக்கத்தை டீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னு ஒன்று பாருங்கள். இந்த காரணம் தான் அதை கொண்டு வருது வழிய இதெல்லாம் விளைவு. விளைவை பற்றி டீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே எனர்ஜி தான். அந்த எனர்ஜியை நம்ம ஒரு எமோஷனாக மாற்றிக்கிட்டு அதை அப்புறப்படுத்தணும், டீல் பண்ணணும், வராமல் பார்த்துக்கிடணும்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சொல்லப்போனால் எல்லா எமோஷனுமே இன்னோசன்ட்டானது. வருத்தம் இன்னோசன்ட்டானது, பயம் இன்னோசன்ட்டானது, அதெல்லாம் எனர்ஜி. காம உணர்ச்சி இன்னோசன்ட்டானது, எல்லாமே இன்னோசன்ட்டானது. அதுக்கு எந்த நம்ம என்ன நினைக்கிறோன்னா இந்த உணர்ச்சிகள் தான் தவறானது, இதை நம்ம டீல் பண்ணணும், இதை கண்ட்ரோல் பண்ணணும். நீங்கள் அடுப்பை வந்து கையை வச்சு அணைக்கிற மாதிரி தான், அந்த எரிகிற நெருப்பை வந்து கையை வச்சு அணைக்கிற மாதிரி தான், சுடத்தான் செய்யும். அதுக்கு என்ன காரணங்கிற அந்த காரணத்தை மாற்றி அமைங்க. ஒரு பயம் வந்தனா பயத்துக்கு என்ன காரணத்தினாலும் பயம் வந்ததோ அந்த காரணத்தை ஒழுங்குபடுத்துங்க. பயம் இல்லாமல் இருக்கணும், பயம் இல்லாமல் இருக்கணும், பயத்தை டீல் பண்ணணும், உணர்ச்சிகளை டீல் பண்ணணும், வருத்தம் இல்லாமல் இருக்கணும். அந்த இதே நம்ம வந்து தவறான அணுகுமுறை. அதனால தான் நம்ம இன்னும் அந்த அகம் புறம்னுட்டு பிரிச்சுக்கிட்டோம்.
இது அகமாக கம்ப்ளீட்டாக விட்டுருங்க, அதெல்லாம் இயற்கை, அது நேச்சுரல், அது அப்படி தான் வரும். பயப்படக்கூடிய சூழ்நிலையில் பயப்படக்கூடிய பயம் தான் வரும், வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையில் வருத்தம் தான் வரும், மகிழ்ச்சியான சூழ்நிலையில் மகிழ்ச்சி தான் வரும். இதெல்லாம் விளைவுகள், விளைவுகளை நம்ம சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு டேப்பில் தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்குது, இப்போ தண்ணியை நிறுத்துன்னு சொன்னான்னு சொன்னால் தண்ணியை போய் போய் நிறுத்திக்கிட்டே இருந்தால் என்னன்னு எப்படி நிறுத்தும் அது? அந்த டேப்பை ஆஃப் பண்ணுங்க. நமக்கு பிரச்சனை எங்கே தெரிஞ்சோம்னா, தண்ணி வருது தண்ணி வருது தண்ணி தான் பிரச்சனை மாறுத்துறது, நெருப்பு எரியுது நெருப்பு தான் பிரச்சனை மாறுத்துறது. அதுக்கு காரணமானதை ஆப்ரேட் பண்ணுங்க. இப்போ நாம் வந்து ஏதோ ஒன்று தப்பாக அந்த விளைவுகளோட டீல் பண்ணி விளைவுகளோடு போராடிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் அந்த விளைவுகள்ங்கக்கூடிய அம்சம்தான் வந்து அந்த அகம்னு சொல்கிறது. அகத்தில் வரக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாமே விளைவுகள் தான், அதெல்லாம் எனர்ஜி தான், பேசிக்கலாக எனர்ஜி தான், இன்னோசண்ட்டாக தான் இருக்குது. அதனால தான் அந்த அகங்கிற பொறுத்தளவில் அது இயற்கை இறைவன் சொல்லி கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிடுங்க. இப்போ நம்ம அந்த முக்கியமான அணுகுமுறை என்னென்னு சொன்னால், அகத்தை க்ளோஸ் பண்ணணும் அவ்வளோ. அப்புறம் செயலை கூட போகிற பார்த்துக்கலாம். முதல் தலையாய வேலையை என்னென்னு சொன்னால், அகத்தை க்ளோஸ் பண்ணி அது இயற்கையாக இயங்கட்டும். அது என்ன இயங்கினாலும் தப்பு இல்லை. நல்ல எமோஷன் வரட்டும், மோசமான எமோஷன் என்ன வேணாலும் இயங்கிட்டு போட்டால் அது அதுவாக இயங்கட்டும். அதுக்கு முழுக்க உங்களை ஓப்பனாக நீங்கள் திறந்து வச்சுருங்க. அவங்கள அந்த நிலையில் தான் என்னென்னு சொல்லி சொன்னால், உங்கள் இதே வந்து வேறு ஒரு பரிமாணத்துக்கு போயிடும். ஒரு நல்ல எமோஷனை கொண்டு வரணும், மோசமான எமோஷன் வராமல் பார்த்துக்கணுங்கிற எந்த கடமையுமே நமக்கு கிடையாது. அப்போ அந்த நிலையில் தான் அந்த அகங்கிறது சுதந்திரமாக இயங்குது. அப்போ அக சுதந்திரம் தான் விடுதலை, ஞானம், முக்தி, மோட்சம் எல்லாமே. ஆனால் நம்ம வந்து அங்கே ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் சும்மா விளைவுகள் தான், நிழல்கள் தான் சொல்லி நம்ம ஈஸியாக எடுத்துக்கிடுற ஒரு முடிவுக்கு வர்றதான் நம்ம ஞானம்னு சொல்கிறோம். இப்போ இதை வந்து நாம் எல்லா ஞானிகளும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இதை தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் நிறையா பேர் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்படி நாமக்கு அடிபட்டு 40 வருஷம் அடிபட்ட மாதிரி நிறையா பேர் அடிபடாமல் இருந்ததுனால அவங்க ஏதோ மேம்போக்காக அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கருத்துக்களை சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் சொன்னவங்கெல்லாம் பெரிய பெரிய ஞானிகள். அதனால் நம்ம என்ன நினைப்போம்னு சொன்னால், இவ்வளோ பெரிய ஞானிகள் தப்பாக சொல்லியிருப்பாங்க, அதுதான் உண்மையானது, அதுதான் வேத வாக்குங்கிற மாதிரி நம்ம ஞானிகள் மேலே உள்ள மரியாதையினால் அதுக்கு ரொம்ப அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ அதனால தான் நான் பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லா ஞானிகளுடைய கருத்துக்களை நாங்கள் படித்தோம், படித்தாலும் ஞானம் அடைய முடியலையேன்னே காரணம்னு சொன்னால், அவங்க ஞானத்தை சரியாக விளக்கலை. அவங்க அடைஞ்சது கரெக்டு, ஞானம் அடைஞ்சதில் தப்பே இல்லை, அவங்க கரெக்டாக தான் ஞானம் அடைஞ்சிருக்காங்க, ஞானி தான், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஆனால் அடுத்தவங்களுக்கு அதை வழிகாட்டுனதில் அந்த அணுகுமுறை சரியில்லை. ஸ்ரீ பகவதையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் ஜூன் மாதத்தில் நடைபெற உள்ளது. 21/6/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 23/6/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. அன்றாடம் நமது வாழ்வில் எதிர்கொள்ளக்கூடிய புற பிரச்சனைகளை சிறப்பாக கையாள இந்த தியானங்கள் உதவும். நாம் அன்றாடம் செய்யும் வேலைகளுக்கும் எதிர்கொள்ளும் சூழ்நிலைகளுக்கும் உதவும் வகையில் இந்த உயர்நிலை 5 தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீ பகவதையா அவர்களால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.